ஆனமலையை தாண்டி காளியாபுரம் போகிற வழியில் வெறித்தனமாக எடுத்த பசியில் வேட்டைக்காரன் புதூரில் பார்த்த ஒரே உணவகம் மகிழ் உணவகம் தான். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இட்லியும் குடல் குளமும் தரேன்னாங்க. நல்லா இருக்கே, அடிச்சு நொறுக்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் பவி எங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே போனோம். எங்கள் போகாத நேரம் அங்கே அன்னைக்கு குடல் குழம்பு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே டிஃபனில் வேற லெவலாக வெரைட்டி காட்டியிருக்காங்க. தோசையிலே பார்த்தீங்கன்னா 30 வெரைட்டி வச்சிருக்காங்க. இட்லியிலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சிருக்காங்க. நெய்ப்பொடி இட்லின்னு ஒன்று சாப்பிட்டோம், வேற லெவலாக இருந்துச்சு. கடையும் பார்த்தீங்கன்னா புதுக்கடை தான், டீசெண்டாக இருந்துச்சு. சரி நம்ம நெய்ப்பொடி இட்லியிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸ்அப் போனால் டேஸ்ட்டில் நம்ம மெய் மறந்து போயிடுவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவை வாங்கணும். சேவை சூப்பராக இருந்துச்சு, பட் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுங்க. கோயிலுக்கு போனோம் பண்ணுவோம் பூசை, எனக்கு வேணுண்டா சாக்லேட் தோசை அப்படின்னு சொல்லிட்டு பிரகதி சொன்னால் சரி ஓகே இந்தாடா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஆஸ்லி சாஸ் சாக்கோ சாஸ் வந்து ரவுண்ட் அடிச்சு விட்டுருந்தாங்க. சரி சாப்பிட்டு பார்த்து எப்படா சொல்றா அப்படிங்கிறதுக்கு பிரமாதம் அப்படின்ட்டான். சரி குருடா எங்களுக்கு வாய் இருக்குன்னு சொல்லி பவி வாயில போட்டு பார்க்க, சரி நீ சாப்பிட்டது போதும் விகான் வாய் காலியா இருக்கு அவனுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டவன சந்தோஷத்தை பாருங்க. நெக்ஸ்ட் பணியாரம் விட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் வச்சாங்க. வச்ச கொஞ்ச செகண்ட்லேயே பாருங்க பைபிள் எப்படி காலி பண்ணது பாருங்க. கடைசியில் விருந்துட்டு தான் மிச்சம் எனக்கு. எனக்கு பணியாரமே வேணாடா, எனக்கு சீஸ் தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆப்பத்தில் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன். முட்டை ஆப்போனாங்க, சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ரவுண்டு வெளுத்து வாங்கினோம். எல்லாமே ஓகே தான், பட் குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கம்பேர்ட் டு த பிரைஸ். சரி நாட்டுக்கோழி கிரேவி இருக்குன்னு சொன்னாங்க, சரி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எல்லாமே நாட்டுக்கோழி தான். ஸோ அது கூட சேவையை வச்சு மிக்ஸ் பண்ணி அடித்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரேவி முடிஞ்சிருச்சு. இருந்த கிரேவி யாரும் பார்க்குற கோழியும் டப்புனு ஒரு தோசையை வச்சு வலிச்சு எடுத்து வாயில் போட்டோம் பாருங்க, வேற லெவலாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் எடுத்து செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் கடைசியில் ஒரு கலக்கலாக ஒரு கலக்கி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. கடையில் ஃபுட்டு எல்லாமே ஓகே, வீட்டில் சமைச்ச மாதிரியே இருந்துச்சு இட்லி தோசையெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு மெனு கார்டு வச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. குவான்டிட்டி ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.